வெல்கம் டு வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே தோழர்களே அருமை பெற்றோரே உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே இந்த நாட்களில் உபதேச புத்தகம் த டாக்டர்னல் புக் தீமத்தைக்கு எழுதிய முதலாவது நிருபத்தை நாம் படிக்கிறோம் நேற்று நான் உங்களுக்கு சொன்ன இயேசு போதும் எங்களுக்கு போதனை வேண்டாம் என்ற ஒரு உலகத்தில் கிறிஸ்தவ மதம் விழுந்து கிடக்கிறத நம்ம பார்க்குறோம் வி வாண்ட் ஒன்லி கிரைஸ்ட் நோ டாக்டர் ஆனால் ஏசு என்ற அந்த வார்த்தைக்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார் அப்போது ஏசு என்ற சொல்லே ஒரு உபதேசமாக இருக்கிறது வெறும் இயேசுன்னு வாயில் சொன்னால் போதாது உன்னுடைய பாவங்கள் நீக்குகிறவர் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் புதிய ஏற்பாடு முழுவதுமே இயேசு கிறிஸ்து நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று உபதேசித்த கட்டளைகளாக இருக்கிறது மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாவது வருஷத்தில் பார்க்குறோம் ஸ்ரீஷராக இருந்து ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஏசு சொல்கிறார் நீங்கள் அவர்களுக்கு நான் போதித்த யாவற்றையும் மத்திய இருபத்தெட்டு இருபது கவனிங்க நான் போதித்த யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படியானால் இயேசு போதித்த யாவற்றையும் நாம் கைக்கொள்ள வேண்டும் என்பது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தார்மீக கொள்கையாக இருக்கிறது ஆனால் புதிய ஏற்பாட்டை ஓரங்கட்டிவிட்டு வெறும் பாட்டு புஸ்தகத்தை பிடித்து அழுகிற மக்கள் கள்ள தீர்க்க தரிசனங்களை பிடித்து தொங்குகிற மக்கள் கள்ள போதகர்கள் பின்னாலே அழுது கொண்டு ஓடுகிற மக்கள் இவர்கள் அனைவரும் காணாமற் போன ஆடுகள் இவர்கள் அனைவரும் இரண்டு மலைகளுக்கு இடையில் விழுந்திருக்கிற பள்ளத்தாக்கில் விழுந்த மனிதர்கள் இவர்களை காப்பாற்ற நாதி இல்லாமல் போயிற்று என் ஜனங்களே என் அன்புக்குரிய மாணவ கண்மணிகளே இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொண்டு தப்பிதம் இல்லாத ஒரு கிறித்தவராக ஃபால்ட்லெஸ் கிறிஸ்டியன் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு ஒன்று திம்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழு முதல் பதினாறு வசனங்களை தெரிந்து கொள்கிறோம் பாருங்கள் ஏழாவது வசனம் இப்படி தொடங்குது சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா நம்ம வீட்டில் பாருங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது கதையை யார் இடத்தில் கேட்டோம் பாட்டின இடத்துல தான் கதை கேட்குறோம் ஏன்னா வயதான பாட்டி அவங்க வாழ்க்கையில் நிறைவேறாத இன்பங்களையும் அவர்கள் பட்ட துன்பங்களையும் கதைகளாக மாற்றி குழந்தைகளுக்கு சொல்லிடுவாங்க பாட்டி கதை சொல்லு என்ற இந்த பழக்கம் உலகத்திற்கு எல்லா சமுதாயத்திலும் எல்லா கலாச்சாரத்திலும் இருக்கிறது இந்த கிழமைகள் சொல்கிற கதைகள் ஒன்றுமே உண்மை கிடையாது ரெண்டாவது தமிழில் கதை அப்படின்னு சொன்னாவே அது ஒரு சிந்தனைக்குரிய பொய் என்று பொருளாகிறது இலங்கையில் தமிழர்கள் பேசுதல் என்ற வார்த்தையை கதைத்தல் என்று சொல்கிறார்கள் கதை என்று சொன்னால் பொய் என்று அர்த்தம் கதைத்தல் என்று சொன்னால் பொய் சொல்லுதல் என்று அர்த்தம் கட்டுக்கதை என்று சொன்னால் பொய்யின் மேலே பொய்யை கட்டி கொண்டே போவது தெருவிலே பூ விற்கிற தாய்மார்கள் கதம்பம் என்று ஒன்றை விற்பார்கள் பலவிதமான பூக்களை கட்டி 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 ஒரு தொடர்ச்சியாக அதை விற்கிறதை நீங்கள் பார்க்கலாம் ஆகவே கதை கட்டுக்கதை ஆனது போல கிழவிகளின் பேச்சுகள் இருக்கும் ஒரு கிழவி கிட்ட போய் தப்பி தவறி பாட்டி ராத்திரி நான் வந்து ஒரு பெரிய பனைமரத்தை பார்த்தேன் அப்படின்னா உடனே அவங்க அவங்களுடைய மனதில் இருக்கிற டிக்ஷனரியிலேருந்து பனைமரம்னா யமன் அர்த்தம் பாட்டி ராத்திரி நான் ஒரு திருடனை பார்த்தேன் உடனே பாட்டி அவங்களுடைய டிக்ஷனரியிலேருந்து சொல்லுவாங்க போலீஸ் உன பிடிக்க போகுது இது இப்படிப்பட்ட கதைகளுக்கு ஒவ்வொரு விளக்கமும் அவர்கள் கொடுக்கும்போது சின்ன பிள்ளைகளாகி நம்முடைய மனதில் அது ஊன்றி அது அப்படி தான் அப்படின்னு நினச்சிருவோம் பிரசங்கி ஐந்தாவது அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பக்கம் ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் தொல்லையின் திரட்சினாலே சொப்பனும் பிறக்கிறது போல வார்த்தையின் திரட்சினாலே மூடனுடைய சத்தம் பிறக்கும் இது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது இந்த கனவுன்னு நம்ம ஒன்று காண்றோம் இல்லையா அது எப்படி வருது நமக்கு அந்த கனவு பகல் நேரத்தில் நம்ம அனுபவித்த கஷ்டங்களை நம்முடைய மூளை சேர்த்து கொண்டு வைத்து தூங்கும்போது நம்முடைய சப்கான்ஷியஸில் அது ஒரு படம் போல் ஒரு நிகழ்ச்சியாக தெரிகிறது கண்ணாடியில் பார்த்த ஒரு முகம் போல் நம்முடைய முகம் நம்முடைய மனது நமக்கே அதை காட்டுது வேறு மாதிரியெல்லாம் இப்போது நம்மளே நினைக்கிறோம் இல்லையா என் கையில் மட்டும் ஒரு இருந்தால் குத்திடுவேன் சொல்கிறோம் நான் கையில் கத்தி கிடையாது மனசு சொல்லுது இருந்தால் அது மாதிரி நம்முடைய மனசு நம்முடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் உலகத்தில் அனுபவிக்கிறவர்களையும் என்ன இருந்தால் என்ன செய்யலாம் என்ன இல்லைன்னா என்ன செய்ய முடியாது எப்படி நடக்கலாம் எப்படி தள்ளலாம் இப்படியெல்லாம் கற்பனை வடிவுகள் கனவுகளாக மாறுகிறது ட்ரீம்ஸ் ஆர் த த்ரெஷர் ஆஃப் யுவர் மைண்ட் இது தெரியாமல் இன்றைக்கி பெந்தகோஸ்து அமைப்புகள் பார்த்திங்கன்னா தினமும் கனவுகளுக்கு கதை சொல்கிறார்கள் விளக்கங்களை சொல்கிறார்கள் பர்சுத்தாவின் பேரில் பொய் சொல்கிறத நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம் இதை நான் சொல்கிற போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பெந்தகோஸ்து மக்கள் இதை புரிந்து கொள்ளணும் இத்தனை நாள் நீ உன் கனவை நம்பி நீ மோசம் போனா என்பதையும் பாஸ்டருடைய கனவை நம்பி நீ அவரிடத்தில் எப்படி அடிமைப்பட்டா என்பதையும் நினைத்து பார்க்க வேண்டும் நேராக வராரு ஆளையில் லூயான்றாரு அம்மா கத்தர் உங்களை பற்றி எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் கனவை கொடுத்தார் அவ்வளோதான் கீழே விழுந்தீங்க நீங்கள் மேலே இருக்கிற முட்டை கீழே விழுந்த உடனே எப்படி உடையுமோ அம்டி டம்டி மாதிரி ஆகிடுவீங்க ஸோ you will பிலீவ் everything what வாட் தட் மேன் Every எவ்ரி ட்ரீம் இஸ் எ ஃபூலிஷ்னஸ் கனவுகள் முட்டாளமானது அது உன்னுடைய சொந்த அபிப்பிராயங்கள் இதையெல்லாம் நம்பி ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்கிறது இருந்தால் அந்த புதிய ஏற்பாடு இருக்குது நமக்கு கையிலே விளக்கு வைத்துக்கொண்டு கொண்டு இருட்டிலே நீ நடக்கலாமா நல்ல பார்வையுடையவனாக இருந்து கண்ணை மூடிக்கொண்டு செல்லலாமா வசனங்கள் வெளிச்சமாயிருக்கிறது என் அன்பு தோழர்களே இதை நீங்கள் கவனிக்கணும் ஆகவே முதல் நூற்றாண்டு காலத்தில் எழுதப்பட்ட இந்த வசனம் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த கூகுள் உலகத்துக்கு இந்த வாட்ஸ்அப் காலத்துக்கு இந்த ஃபேஸ்புக் காலத்துக்கு எவ்வளோ நிகராக அதை தூக்கி சாப்பிடுகிற அளவில் மனிதனுடைய வாழ்வை குறித்து தெளிவாய் பேசியிருக்கிறது இதை பற்றியெல்லாம் பேச மனுஷனுக்கு சக்தியே கிடையாது கிழவிகள் சீர்கேடான பேச்சுகளை கட்டுக்கதைகளாக பேசுவார்கள் அதை விட்டு விலகு அதே மாதிரி மத விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காந்தி சொல்கிறாரு எங்கள் அம்மா எனக்கு இந்த கதை சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன கதை சொன்னாங்க அப்போ ஒவ்வொரு மதத்தில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்க ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நாசமாக போவீங்க ஒரு புறா வந்து ஜன்னலில் உட்காருது பின்னால் பருந்து ஒன்று துரத்திட்டு வருது பருந்து கேட்குது இந்த புறா என்னுடைய இது என்னுடைய உணவு இது இதை நீ ஒழித்து வைக்காத அப்படின்னு அந்த அரசனை பார்த்து சொல்லித்தான் உடனே அரசை என்ன பண்ணியிருக்கான் கத்தி எடுத்தான் தொடையிலேருந்து எலும்பில்லாத கதியாக அறுத்து இந்தா பருந்து நீதி சாப்பிட்டு போ புறாவை நான் காப்பாற்றுறேன்னு நான் கேட்குறேன் எந்த அறிவுடைய ஒரு மனுஷனாவது தன்னுடைய உடலில் ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்துவானா ஒரு கம்பியில் குத்தி கொள்வானா யோசிங்க தொடக அறிஞ்சு கொடுக்குறான்னு சொன்னால் கேட்குறவனுக்கு நமக்கு தான் அறிவு இல்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் வலிமையாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிற காலங்காலமாக இருக்கிற பழங்காலத்து கதைகள் எல்லாம் இட்ஸ் இம்பாசிபிள் தட் மேன் கேன் ஷேர் இஸ் ஃப்ளஷ் ஆஃப்டர் ஆல் ஃபார் ஏ ஈகிள் ஒரு பருந்துக்கெல்லாம் கழுகுகளுக்கெல்லாம் தொடைக்கதியை அறிந்து போட்டான் என்ற கதைகள்லாம் ஏற்றி சொல்லப்பட்ட கட்டுக்கதைகள் இவைகளெல்லாம் தான் சொல்கிறாரு நீங்கள் சீர்கடான இந்த கிழவி கதைகளெல்லாம் விட்டுட்டு பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணையா விசுவாசத்தில் வளருவதற்கு முயற்சி பண்ணு என்று சொல்கிறார் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யோகா அப்படின்ற ஒரு வார்த்தையை பேசுகிறாங்க முதல்ல அது தமிழ் கிடையாது யோகம் என்பது வடமொழி தமிழை சொல்லுங்க அதுக்கு தெரியாது எதுக்கு அதை சொல்லிகிட்டு இருக்க அடுத்தது பாருங்கள் உலகமே ஓ யோகா நாள் கொண்டாடுகிறது கொண்டாட்டம் எத்தனையோ முட்டாள் நாள்களை கொண்டாடுது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முட்டாள் தினம்னு சொல்கிறாங்க அதையும் நம்ம ஏற்றுன்னு தானே இருக்கோம் நீங்கள் நல்ல யோகா கதையை கவனிச்சிங்கன்னா அந்த பயிற்சியை கவனிச்சிங்கன்னா முடி எங்கே தெரியுங்களா போய் சேரும் உங்களை ஒரு விக்கிரக வழிபாட்டில்தான் அதை கொண்டு போய் நிறுத்துவார்கள் யோகாவினுடைய முடிவு உங்களுக்கு உபதேசம் குரு உபதேசம் அந்த குரு யாரு கடைசி லெவல் யோகாவில் குரு குருவுக்கு பின்னால் யாருக்குது அங்கே கவனிங்க அங்கே ஒரு மதம் வந்து நிற்கிது அங்கே மனுநீதி தர்மம் வந்து நிற்கிது யோகா என்பது மதத்தினுடைய இன்னொரு பெயர் நான் கேட்குறேன் ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துக்கிறாங்களே எந்த டாக்டராவது போய் யோகா போகணுன்னு படுக்கல இருக்கிறோன்னு சொல்கிறானா ஏன் சொல்கிறது இல்லை ஏன் மூக்குலையும் வாயிலையும் காற்று அடிக்கிறான் சுவாசத்தை கொடுக்குறா கட்டு கையில் ஏன் போடுறான் யோகா யாருக்குன்னா தின்னு கொழுத்து போன ஜென்மங்களுக்கு தான் யோகா வந்து ஒரு பயிற்சியாக இருந்தால் போதும் அது வந்து எப்போவுமே நம்ம செய்கிறோம் நாய் பூனை கூட யோகா பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது நீங்கள் வீட்டில் பார்க்கலாம் எல்லா மிருகங்களும் பண்ணுது எல்லாமே பாடியை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுது ஸ்விங் பண்ணுது குதிக்குது ஓடுது எல்லாம் செய்யுது அதில் தான் சொல்கிறாரு இந்த யோகாவினாலே இந்த பயிற்சினால் இந்த சரீர முயற்சினால் நீங்கள் ஒத்த காலில் நிற்கிறதுனாலையோ ரெட்டை காலில் நிற்கிறதுனாலையோ தண்ணியில் மிதக்கிறதுனாலையோ படுக்கையில் படுக்கிறதுனாலையோ நாவை குத்தி கொள்கிறதுனாலையோ தலையை மொட்டடித்து கொள்கிறதுனாலையோ பரலகத்துக்கு போக முடியாது கடவுளை அடைய முடியாது பைபிளாக தான் சொல்லுது யூ கே நாட் ரீப்ளேஸ் காட் வித் யு அல் ப்ராக்டிஸ் ஆஃப் எக்ஸசைஸ் நம்முடைய பயிற்சிகளே நமக்கு கடவுளை கொடுக்குமானால் அப்போ கடவுள் நமக்கு எதுக்கு அப்போது ஒலிம்பிக்கில் ஓடி ஜெயித்த எல்லாருமே பரலம் போவான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா இந்த உலகத்தில் பெரிய பெரிய வலமையான காரியங்களை சேருவாங்களா பரலகம் போயிடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை சகோதரில் அதனால் தான் சொல்கிறாரு நாம் வாழக்கூடிய ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலம் நம்முடைய எடை வந்து எழுபதுலேருந்து எண்பது கிலோ இதுக்குள்ளே நாம் வாழ்கிற காலத்தில் நீங்கள் எப்படி நடந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் முடி ஒன்று தான் மரணம் ஒன்று தான் ஜீரணம் ஒன்று தான் வாழ்க்கை ஒன்று தான் சமுதாயம் ஒன்று தான் மாற்றமே இல்லை அதனால் சொல்கிறாரு சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளவையாக எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது காட்லினஸ் கேன் பிரிங்க் யூ எ லைஃப் பெட்டர் அண்ட் ஆல்சோ எ ஃபியூச்சர் பெட்டர் இந்த ஜீவனுக்கும் வரப்போகிற ஜீவனுக்கும் தேவனுக்கு பிரியமாக இருப்பது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நான் சொன்னா இது வசனும் சொல்லு யோகா பண்ண வேணாம் நான் சொல்ல அந்த யோகாக்கு ஆயிரம் பேரை வச்சுக்கலாம் நீங்க எக்ஸசைஸ்ன்னு பேரை வச்சுக்கலாம் ட்ரில்லுன்னு பேர் வச்சுக்கலாம் உட்கார்ந்து எழுந்திருத்தல்னு பேர் வச்சுக்கலாம் சரீர அடக்கம் முடக்கம் என்றெல்லாம் கூட பேரை வச்சுக்கலாம் நீ என்னமா வச்சுக்க கையை தூக்கு காலை தூக்கு என்னென்னமோ பண்ணிப்பாரு அந்த முடிவு எல்லாம் ஒன்று தான் தேவனுக்கு பயந்து அவருடைய சித்தம் செய்தால் நாம் தேவனுடைய மக்களாக இருப்போம் கடைசியில் சொல்கிறாரு ஒன்பதாம் அவசரம் பாருங்கள் இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தையை அடைகிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இந்த மாதிரிலாம் சத்தியத்தை சொன்னால் மனுஷன் நம்மளை அடிக்க வரான் இந்த தேசம் வந்து ஆன்டி இண்டியன் கூட நம்மளை சொல்லிடும் இவர் என்னென்னமோ சொல்கிறாருன்னு தெருவில் போகிறவெல்லாம் நம்ம மேலே அடிப்பான் அடிப்பந்தான் கிறிஸ்தவ என்பது பாடுகளின் மார்க்கம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற லட்சோப லட்சம் மக்களுக்கு நான் இதான் சொல்லுவேன் கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் எ ரிலீஜன் ஆஃப் சஃப்ரிங் மேன் பாடுகளே இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது நீ பாடுபடலான்னா நீ ரட்சிக்கப்பட்ட மனுஷன் முடியாது அனுபவிக்க முடியாது சந்தன மரத்தை வெட்டாத வரையில் வாசனை உனக்கு தெரியாது ரோஜா மலர்களை கசக்காத வரையில் என்ற வாசனையை அனுபவிக்க முடியாது மல்லிகையை நசுக்காத வரையில் மல்லிகை மனம் உனக்கு வீசாது எவைகள் நசுக்கப்படுகிறதோ எவைகள் அறுக்கப்படுகிறதோ எவைகள் சிதைக்கப்படுகிறதோ அது உனக்கு வாசனையும் வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது கிறிஸ்தவம் என்பது ஒடுங்கும் மார்க்கம் நசிங்கிற மார்க்கம் கடவுளுக்கென்று வாழ்கிற மார்க்கம் தீமையை வெறுத்து நன்மை செய்வது வலது கன்னத்தில் அரைந்தால் மறு கண்ணத்தை காண்பிப்பது இல்லாதவைகளை இருக்கிறவளை போல விசுவாசிப்பதற்கு கற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம் அதனால் சரீர முயற்சி அற்பமானது அதாவது இந்த மாதிரி செகண்ட்ஸ் போடுறாங்க இல்லை ஒம்பது செகண்டுக்குள்ளே நூறு மீட்டர் ஓடுறான் அவ்வளோ வேகமாக ஓடுறான் ஆள் மோட்சம் போவானா போ நான் கேட்குறேன் அ மோட்சம் போவானா வசனம் அப்படி இருக்கா என்னங்க உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் மேனு போவானா மோட்சம் யார் போவான் மோட்சத்துக்கு ஏ சொன்னார் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் கட்டிய வீட்டுக்கு நான் ஒப்பாய் எண்ணுவேன் என்று சொன்னார் யூ மஸ்ட் பில்ட் யூர் ஹவுஸ் அப்போ ஆன் த ராக் அக்கார்டிங் டு கிரைஸ்ட் போர்டு கிறிஸ்துவின் வார்த்தை இப்படி நடக்கிறாள் என் வார்த்தைக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என் வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது என்று ஆண்டு சொன்னார் இப்போது தீமத்தைக்கு ஒரு முக்கியமான வேலை அது வேலை என்னென்னா அந்த வேலையை தான் இன்றைக்கி சபைகள் செய்யாமல் போச்சு இப்போ சபைகள்லாம் எப்படின்னா ஒரு கேங் மாதிரி நான் இந்த கேங்கு நீ அந்த கேங்கு நாங்கள் இங்கே சாப்பிடுவோம் நீங்கள் அங்கே சாப்பிடுவோம் நாங்கள் உங்களை திட்டுவோம் நீங்கள் எங்களை திட்டுங்க இப்படி போராடிட்டு இருக்கிற மக்கள் மத்தியில் தான் சபையானது மதமாக விழுந்து கிடக்குது ஹவுலடியார் சொல்கிறார் பாருங்கள் பதினோரா வசனம் இவைகளை கட்டளையிட்டு போதித்து கொண்டு இருக்குது இப்போது நான் பிரசங்கம் பண்ணும்போது என்ன எடா ஓடமாக இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே கொஞ்சம் அன்பாக சொல்லக்கூடாதா அன்பாக சொன்னால் நீ என்றைக்கு திருந்தின தேவன் எவ்வளோ அன்பாக இருக்கா தெரியுமில்ல தம்பி சொந்த குமார்னேயே தந்தார் எவ்வளோ அன்பாக இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க அவரை தூக்கி சிலுவில் அரைஞ்சாங்க இல்லையா அதே வேலையை தான் நீயும் செய்கிற வசந்தி கேட்டு திரும்பலியே நீ சொல்கிறாரு இவைகளை கட்ளையிட்டு போதித்து கொண்டுரு அப்போது கிறிஸ்தவம் என்பது காலில் உளுந்து கெஞ்சி ஐயா இப்படி நடங்க அப்படி நடங்கன்னு சொல்கிற மார்க்கம் அல்ல கட்டளையின் மார்க்கம் வி கமேண்ட் பீப்புள் டு ரிப்பெண்ட் மனந்திரும்பும்படியாக திரும்பும்படியாக அவர்களுக்கு கட்டளை கொடுக்குறோம் இந்த தேசத்தில் கடவுளுடைய வார்த்தையை ஏறக்குறைய ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் சொல்லி வருகிறேன் எப்போதும் தேவனுடைய வார்த்தையை மட்டுமே நான் சொல்லி வருகிறேன் நான் ஒரு கனவு கண்டேன் அதுக்கு அர்த்தம் இது இப்படியெல்லாம் நான் என்னைக்குமே சொல்கிறதில்லை ஆகவே கிழவிகளின் கட்டுக்கதைகளை நான் போதிப்பதில்லை என் அன்பு சகோதர வசனங்களை கேட்டு நீங்கள் நடக்க வேண்டும் இப்பொழுது பதிமூன்றாவது வசனம் நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு பௌலடியார் தீமத்தைக்கு சொல்கிறாரு நீ ஒன்னே ஒன்று செய்ப்பா அது போதும் என்ன செய்ய நான் எழுதி தந்த வசனங்களே வாசித்துப்பார் அதை கொண்டு புத்தி சொல்லு அதையே உபதேசம் பண்ணிக்கிட்டே இரு இதனால்தான் கிறிஸ்தின் சபை என்ன சொல்லுதுன்னா புதிய ஏற்பாடு என்ன போதிக்கிறதோ அதை நாங்கள் போதிக்கிறோம் புதிய ஏற்பாடு எதை போதிக்கவில்லையோ அங்கே அமைதியாக இருக்கிறோம் வி டீச் வாட் த நியூ டெஸ்டமெண்ட் டீச் வி ஆர் சைலண்ட் வேர் த நியூ டெஸ்டமெண்ட் இஸ் சைலண்ட் தட்ஸ் த எண்ட் ஆஃப் த ரோடு இந்த எல்லைக்குள்ளே நாங்கள் அடங்குகிறோம் இப்போது முதல் நூற்றாண்டு காலத்தில் நீங்களும் நானும் இல்லை இன்றைக்கு நாம் வந்து சபை உருவாகி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்கிறோம் இந்த கையில் இருக்கிற இந்த பைபிள் எடுத்து நம்ம இன்றைக்கி படிக்கும்போது எவ்வளோ தெளிவாக நம்ம செய்ய வேண்டிய மூன்று பணிகளை சொல்கிறது நீங்கள் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை புதுசாக ஒன்று பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த கொரோனா வைரஸ்க்கு கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஆன்டி வேக்சின் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை

ப்ராட்டஸ்ட் ஒரு மதம் பெந்தகஸ்து அமைப்புகள்ட்டு ஒரு மதம் காரணம் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படையிலேயே ஒரு விஷயம் கிடையாது கொள்கை கிடையாது அதான் அங்கே இருக்கிற பிரச்சனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெந்தகஸ்து மக்களை காரணம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய வைராக்கியம் உண்மையிலேயே வைராக்கியத்தில் அவங்கள சளைக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆனால் வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியமாக இருக்கணும் அங்கே தான் இஷ்யூ யூதர்களுக்கு அதிக வைராக்கியம் இருந்தது நாங்கள் மோசையை பின்பற்றுகிறவர்கள் பழைய ஏற்பாட்டுக்குரியவர்கள் ஆபரகாவின் பிள்ளைகள் வைராக்கியம் ஆனால் அவங்க தான் தூக்கி இயேசு செலவில் அரைஞ்சாங்க அது மாதிரி வெறும் வைராக்கியம் பரிசுத்தாவி பரிசுத்தாவி வைராக்கியம் ஆனால் பரிசுத்தாவி என்ன சொல்கிறாரு நீ வசனத்தை வாசி அதை கொண்டு புத்தி சொல்லு அதையே உபதேசித்துக் கொண்டுரு இந்த கட்டளைக்குள்ளே நீங்கள் அடங்க முடியுமா அதுக்குள்ளே வருவீங்களா அந்தபடி நடப்பீங்களா இல்லையே இதை அப்படியே மூடிட்டு உங்கள் சொந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அவர் சொன்னார் இவர் கள்ள கள்ளத்திற்கு தரிசனம் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க என் அன்பு சௌதரே இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள் கடைசியாக ஒன்று தீமத்தை நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ரொம்ப ஷாக்காக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு பேனால அடிக்கொட்டுங்கள் இப்போ நான் வந்து போதிக்கிறேன் கடவுள் எனக்கு என்ன சொல்கிறாரு ஜாக்கிரதை நீ என்ன போதிக்கிறன்றதை கவனிச்சிக்க உன்னை குறித்தும் உன் உபதேச குறித்தும் எச்சரிக்கையாயிரு எவ்வளோ பெரிய வார்னிங் இருக்குது பார்த்திங்களா தான் புதிய ஏற்பாடு என்ன போதிக்கிறதோ அதை மட்டும் நான் போதிக்கிறேன் புதிய ஏற்பாடு என்ன போதிக்கலையோ அதை நான் போதிக்கிறதில்ல ஏன்னா நான் எச்சரிக்கையாக இருக்கேன் பவுல் திமுத்திற்கு சொல்கிறாரு உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு அதில் நிலை கொண்டிரு இப்படி நீ செய்வாயானால் பாருங்கள் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய் என்ன சொல்கிறாரு இஃப் யூ கண்டினியூ இன் த வெரி டீச்சிங் யூ வில் பி சேவ்ட் அண்ட் ஆல்சோ த ஹியரர் வில் பி சேவ்ட் அதாவது இந்த உபதேசத்தின்படி நான் நடந்தால் நானும் ரட்சிக்கப்படுவேன் கேட்கிறவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் நான் மட்டும் ரட்சிக்கப்படணும் நீ நாசமாக போகணுன்னா தப்பாச்சு சில ஆள் இருக்கான் வெளியாளுக்கெல்லாம் போதிப்பான் ஆனால் அவனுக்கே அந்த போதனைப்படி நடக்க மாட்டான் ஒரு நாள் ஒரு அம்மா உள்ளே வந்தாங்க அந்த கோழியை சீக்கிரம் செய் அப்படின்னு கணவர் சொன்னார் அந்த அம்மா சொல்லிச்சு இப்போதானே நீங்கள் வெளியே சொல்லிட்டு வந்தீங்க நம்ம பிறருடைய பொருளை திருடக்கூடாது இச்சிக்கக்கூடாதுன்னு எதிர் விட்டு கோழியை பு பிடிச்சி கறி செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு அதுக்கு அந்த ஆள் சொன்னார் அடிப்படி பைத்தியக்காரி ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கு இல்லை போய் மசாலா போட்டு சீக்கிரமாக சமைச்சு கொண்டு வா அப்படின்னா இந்த கதை நம்ம ஊரில் உண்டு இதெல்லாம் நமக்கு அனுபவிச்ச விஷயந்தான் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது ஊருக்கு உபதேசம் ஆனால் உனக்கு இல்லை இது என்ன வாழ்க்கை இது பிரசங்கம் மட்டும் ரொம்ப நல்லா பண்ணிவிட வேண்டியது வாழ்க்கை தோல்வி என் சகோதரர்களே இந்த மாதிரியான ஆட்கள் நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறோம் இல்லையா நம்ம சமுதாயத்தில் நடமாடுகிற இந்த பைத்தியம் பிடித்த போதகர்கள் எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம் அவங்க சொல்வது ஒன்று அவங்க செய்வது ஒன்று எத்தனை மோசடியான காரியங்களை செய்கிறாங்க பார்த்திங்களா எல்லா ஏமாற்று வேலைகளாக இருக்குது நல்ல உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா வாழ்க்கை தவறாக இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்கள் உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு அப்படி இருந்தால் உன்னையும் நீ காப்பாற்றிக்கலாம் கேட்குறவங்களையும் நீ காப்பாற்றிக்கலாம் உன்னையும் ரட்சித்து கொள்வாய் மற்றவர்களையும் ரட்சித்து கொள்வாய் என்ன சொல்கிறீங்க நீங்கள் இப்போ இதை குறித்து நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் ஆகவே அன்பு சகோதரர்களே சீர்கேடான கிழவிகளின் பேச்சுக்கும் இப்படிப்பட்ட வம்ச வழிகளையும் விவாரங்களையும் பற்றி பேசுகிறதை விட்டுவிட்டு ஒன்று திமுத்தி முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பாருங்கள் வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு அப்படின்னா ஆர்கியூமெண்ட் ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதைகள் அப்படின்னா ஜீனியாலஜி முடிவில்லாத வம்ச வரலாறுகள் அதனால் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களில் இருந்து நம்ம வெளியே வரணும் முடிவில்லாத வம்ச வரலாறு தர்கங்கள் பேச்சுக்கு பேச்சு ஏட்டிக்கு போட்டி அர்த்தத்துக்கு அர்த்தம் இப்படியெல்லாம் பைபிள் எடுத்துக்கிட்டு நீங்கள் நடக்கக்கூடாது வாட் எவர் இட் சேஸ் இட் மீன்ஸ் வசனம் என்ன சொல்கிறதோ அதுதான் அதுக்கு நீங்கள் கண் காது மூக்கெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு விக்கிரக வழிபாடுகளுக்குள்ளே நீங்கள் போக முடியாது எப்போ பாரு மக்கள் முரணான கேள்விகளை கேட்டு தங்களை இழக்கிறாங்க கத்தர் சொன்னவிகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டர் சொன்னார் உன் குமாரத்தை சுஸ்தமாக இருப்பாள் போ என்று சொன்னார் அந்த நூற்று கதிபத்துக்கிட்ட அவன் அப்படியே போனான் அவன் வீட்டில் அவனுடைய மகள் சுகமாக இருந்தாள் அதே போல கிரேக்க ஸ்திரீ ஆகிய ஒரு பெண் இடத்துல சொன்னார் போ உன் மகள் சுகமாக இருக்கிறாள்னு வீட்டுக்கு போய் பார்த்தா அவளை விட்டு அந்த பிசாசை நீங்கிட்டு அவள் படுக்கையில் படுத்திருந்தாளன்னு பார்க்குறோம் அது வந்து என்ன தெரியுதுன்னா கத்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே நடக்கும்போது நமக்கு பரிசுத்த சுகம் உண்டாகுது நலன் உண்டாகுது ஆசீர்வாதம் உண்டாகிறது ஃபெய்த் இஸ் பிலீவிங் இன் காட் கத்திரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறதான விசுவாசம் கத்திரிடத்துல கீழ்ப்படிந்திருப்பது தானே விசுவாசம் ஆகவே நண்பு சகோதர இந்த நாளில் கேட்ட வல்லமையான வைராக்கியமான வெளிப்படையான வெளிரங்கமான இந்த எல்லாம் ஒரு கூடை உள்ள போட்டு மூடி வைக்க முடியாது அதை நீங்கள் புறந்தளிவிட முடியாது அது உங்கள் மனதில் சேர்ந்து விட்டது நீங்கள் சீர்பட வேண்டும் நீங்கள் மாற வேண்டும் நீங்கள் ஜெயிக்கிற கிறிஸ்தவராக மாற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாணவனாக நல்ல பெற்றோராக நல்ல திருச்சபையாக இருக்கும்படி உங்களை ஆசீர்வதித்து இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன் இந்த தொடர்ச்சியை நாளை நாம் சந்திப்போம் பிரார்த்தனை செய்வோம் பரிசுத்தம் நிறைந்த அன்பான தகப்பனே சீர்கேடான கிழவைகளின் பேச்சு காலம் முழுவதும் மக்கள் கேட்கிறார்கள் அதனால் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தர்க்கங்களுக்கும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளுக்கும் கொடுமையான மாற்று உபதேசங்களுக்கும் நாங்கள் விலகி முடிசுத்தம் செய்ய எங்களை ஆசீர்வதியும் எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும் அருள்நாதர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த மன்றாட்டை ஏறெடுக்கிறேன் பரிசு நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் இலவசமாக எளிய முறை ஆங்கில பயிற்சி ஃப்ரீ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் ரைட் ஆர் கால் தி டைரக்டர் Speak எயிட் சர்ச் ஸ்ட்ரீட் குமரன் நகர் சென்னை சிக்ஸ் ஜீரோ 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 எயிட் டூ போன் நம்பர் அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பல விதமான சேனல்களில் வருது அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமண நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க இதை நம்பர் பாருங்கள் அனுப்புங்கள் அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன் அது என்னென்னா நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் ஒரே ஒரு விஷயம் அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள் அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அக்செப்ட் பண்ணுங்கள் ஏன்னா ட்ரூத் இல்லையா அது அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளோ பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகுற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது பட்டணமே இருக்குது இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞ்சரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடைக்கிறத பார்த்த உடனே ஆஹா இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க அதுபோல் இந்த சுவிசேஷம் இந்த சத்தியம் இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் அவர் தானே பண்ணார் இயேசுவை கண்டேன் வந்து பாருங்கள் அப்படின்னார் அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்க மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக உதவியாக இருங்க நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா காட் பிளஸ் யூ தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி நீங்கே விடகுண மாற்றாட்டு நாசில்லா சுத்த மாசு தீவுனா குற்றம் நீங்கி விடகுண மாட்டு குட்டீன்றா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு குமரநகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு